வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஜியோ ஃபோன் 4G LTE ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி சுலபமாக புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ ஃபோன் 4G LTE ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஜியோ ஃபோனோட டோட்டல் பேமெண்ட் அப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 ருபீஸ். இந்த 1500 ருபீஸில் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் 500 ருபீஸ் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். நீங்கள் புக் பண்ண ப்ரீ புக்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கும்போது தான் வந்து நீங்கள் ரிமைனிங் பேலன்ஸ் 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து அவங்களுடைய ஜியோ அஃபிஷியல் பேஜே வந்து ப்ரீ புக்கிங் வந்து விட்டுருக்காங்க. அந்த அஃபிஷியல் பேஜோட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா புக் நவுன்னு இங்கே ரெண்டு இடத்த காமிக்கும், கீழே அந்த இமேஜ்லேயும் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் டாப் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா புக் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த புக் நவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஃபர்ஸ்ட் அது மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜியோ நம்பர் தான் என்டர் பண்ணணுமா யோசிக்க வேணாம். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணும் யூஸ் பண்ண என்டர் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண பிறகு கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும், கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட்டை கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பின்கோடு கேட்கும். என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் உங்களுக்கு ரைட் சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மொபைலுக்கு வேணாலும் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் ஆட் ஆகிட்டே வரும். ஒரு மொபைலுக்கு 500 ருபீஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மொபைல் நம்பர் கொடுக்க முடியாது, ஓனருடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பின்கோடு கொடுக்கணும். பின்கோடு வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு போகும். ஓகே, இப்போ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ மணி, பேடிஎம், இன்டர்நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பே பண்ணிக்கலாம். பே பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜில் உங்களுக்கான ஒரு சீரியல் நம்பரும் அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ப்ரீஃபாக கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரீ புக்கிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜியோ மணி ஓப்பன் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் உள்ளே போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அஃபிஷியலாக போய்ட்டு பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஆப் உள்ளே போய்ட்டு நீங்கள் ரீச்சா இந்த இதுக்குன்னு தனியாக ஒரு அஃபிஷியல் லிங்க் விட்டுருக்காங்க போல். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.